வெப் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வோயேஜர் 1, வோயேஜர் 2. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை பற்றி தெரியாத விண்வெளி லவர்ஸே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பெஷலான ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் இது. ஏலியனை தேடி சென்ற ஸ்பேஸ் கிராஃப்டில் இது வருது. நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி சென்ற ஸ்பேஸ் கிராஃப்டில் இது வருது. நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி இன்டர்ஸ்டெல்லார் மீடியத்திலிருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுத்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்ற பேர் எல்லாமே இந்த வோயேஜர் வாங்கியிருக்கு. வெல், இந்த பேரெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வோயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்டில் அப்படி என்ன தான் இருக்குது? எதுக்காக இது வோயேஜர் 1, வோயேஜர் 2 நம்பரை முன்னாடியே இருந்தாலும் பின்னாடி மாற்றி வச்சுருக்காங்க? இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் வோயேஜர் சம்மந்தமாக இருக்கும். ஸோ அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதிலாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், இது வெப் டிவி. அறியாததை அறிந்து கொள்ள வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்தில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வோயேஜர் ப்ராஜெக்ட்டுக்கு முத முதல்ல பேர் வச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1977 லான்ச் பண்ணும்போது மரைனர் ஜூபிட்டர் சர்டன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேரை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இதை வோயேஜர் அப்படின்னு ரீநேம் பண்ணியிருந்தாங்க. August 20, 1977 வோயேஜர் 2 முத முறையாக லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் September 5, 1977 வோயேஜர் 1 லான்ச் பண்றாங்க. எதுக்காக முதல்ல ஏவந்த வோயேஜர் 2 னும் இரண்டாவதா ஏவந்த வோயேஜர் 1 அதாவது நம்பரிங்ஸ் மாத்தி கொடுத்திருக்காங்கன்னா, September 5, 1977 ஏவிருந்தாலும் சில காலங்களுக்கு அப்புறம் முன்னாடி ஏவன அந்த வோயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்டோட இது ஓவர்டேக் பண்ணி போனதுனால ஐடென்டிஃபிகேஷனுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த வோயேஜர் 2 ஏவன வோயேஜருக்கு வோயேஜர் 1 அப்படின்னு பேரை கொடுத்தாங்க. சரி, இதை ஏன் பண்ணாங்க, அதுவும் அப்போவே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பண்ணலை அப்படின்னு கேட்டால், 1965 சம்மரில் ஒரு ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் அலைன்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது 4 ஜெயின்ட் பிளானட், ஜூபிட்டர், சேட்டர்ன், யுரேனஸ், நெப்டூன், இது 4 வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நேர்கோட்டில் வருது. அதில் நம்ம இப்போ அனுப்பணும்னா ஒரு 2-3 கிரகத்தை வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி பிடிச்சிடலாம், அதை பயன்படுத்தி நம்ம இன்னும் நீண்ட தூரம் பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஒருவேளை அந்த டைமை மிஸ் பண்ணியிருந்தால் அடுத்து 176 வருஷங்கள் காத்திருக்கணும் அடுத்த அதே அலைன்மெண்ட்டை வரத்துக்காக. ஸோ நமக்கு ஃபியூல் அதிகமாக இருக்கும், ஒரே நேரத்தில் இவ்வளோ கிரகங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை வச்சு கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. ஸோ இந்த காரணமாக தான் 1965 கண்டுபிடிச்சி 1977 லான்ச் பண்ணாங்க. September 6, 1977 ஸ்பேஸ் கிராஃப்ட் ஃபோட்டோ அதாவது விண்வெளிக்கு மேலே நம்ம பூமியின் நிலவின் ஒரு சேர புகைப்படம் அனுப்பிச்சு வோயேஜர் 1. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பயணத்தை இந்த வோயேஜர் 1, வோயேஜர் 2 ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தது. 1979 March 5 வோயேஜர் 1 ஜூபிட்டரையும், வோயேஜர் 2 1979 July 9 ஜூபிட்டரை பார்க்குது. இதில் நிறைய க்ளோசஸ்ட் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்குது. ஜூபிட்டரை பற்றின தெளிவான விஷயங்களை இந்த வோயேஜர் 1, வோயேஜர் 2 போட்டி போட்டு மனித இனத்துக்கு எடுத்து கொடுத்துட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் வோயேஜர் 1 November 9, 1980 சனி கிரகத்தை சந்திக்குது. சனி கிரகத்தை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் இதில் 3 நிலவுகளை வோயேஜர் 1 புதுசாக கண்டுபிடிக்குது. அட்லாஸ், ப்ரோமிதியஸ், பாண்டோரா அப்படின்ற 3 விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வோயேஜர் 1 November 9, 1980 கண்டுபிடிக்குது. அதுக்கப்புறம் வோயேஜர் 2 August 25, 1981 சனி கிரகத்தை பார்க்குது. இந்த வோயேஜர் 2 தான் சனி கிரகத்தை அப்போதைக்கு க்ளோசஸ்ட் அப்ரோச் பண்ண ஒரு விஷயமா இருந்தது. வோயேஜர் 1 கூட அவ்வளோ கிட்ட போல, ஏன்னா அதோட வேவ்லென்த்தை பயன்படுத்தி அதோட கிராவிட்டியை பயன்படுத்தி இந்த வோயேஜர் 1 கிராஸ் பண்ணி வெளியில் போயிடுச்சு. January 24, 1986 வோயேஜர் 2 யுரேனஸை பார்க்குது. ஆனால் வோயேஜர் 1 அந்த யுரேனஸை பார்க்க முடியல, ஏன்னா பேத் வந்து அதுக்கப்புறம் மாறிடுது. சனி கிரகத்தை பயன்படுத்தி ரெண்டும் வெவ்வேறு திசையில் போக ஆரம்பிச்சுது. இந்த வோயேஜர் 2 தான் யுரேனஸ் கிரகத்தோட 11 புதிய நிலவுகளை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சது. பக், ஜூலியட், போர்ஷியா, கிரெசிடா, டெசிமோடா, ரோசிலாண்ட், பெலிண்டா, பிரெடேட்டா, கோர்டிலியா, ஒப்பிலியா, பியான்சியா இப்படின்னு 11 நிலவுகளை கண்டுபிடிக்குது. இப்படி தூரங்கள் செல்ல செல்ல இந்த வோயேஜர் 1, வோயேஜர் 2 நமக்கு அனுப்புற சிக்னல்ஸோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா வீக்னஸ் ஆகிட்டே இருக்கு. இதனால நாசா விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை பண்றாங்க. நாசா டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க 1987. இது என்ன பண்ண போகுதுன்னா, நம்ம பூமியில் கலிஃபோர்னியா, மேட்ரிட், ஸ்பெயின், கேன்பரா இந்த 4 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 64 மீட்டர்லேருந்து 70 மீட்டர் ரேடியோ டெலஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கிறாங்க. இது எதுக்காகனா வோயேஜர் சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுறதுக்காக. ஏன்னா ரொம்ப தூரம் போனதுனால அது ரொம்ப வீக்காக தான் சிக்னல்ஸ் அனுப்பும். அது இல்லாமல் ட்ராவல் பண்ணி வரதுனாலையுமே அந்த சிக்னல்ஸ் எல்லாமே வீக் ஆகும். ஸோ இந்த காரணத்தை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக, சிக்னல்ஸ் எல்லாமே கேப்சர் பண்ணுறதுக்காக இந்த டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க்கை ட்ரை பண்ணுறாங்க.
ஆகஸ்ட் 25, 1989 வோயேஜர் 2 நெப்டியூன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குது. இதுதான் முத முறையாக ஒரு விண்கலம் மனிதனால் அனுப்பப்பட்டது நெப்டியூன் கிரகத்தை பார்வையிட்ட ஒரு விஷயமா இருக்கு. இதுல 6 புதிய நிலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்குது. அதுக்கப்புறம் எனர்ஜியை சேவ் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காண்டி இந்த வோயேஜர் 2ல கேமராஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் பண்ணிடுறாங்க. ரொம்ப தூரத்துக்கு அப்புறம், அதாவது நம்ம சூரிய குடும்பத்தை கடந்ததுக்கு அப்புறம், ஒரு பேல் ப்ளூ டாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவாக அனுப்புது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை தான். அவ்வளோ தூரத்தில் இருந்து, அதாவது கிட்டத்தட்ட 4 பில்லியன் மைல்ஸ்ல இருந்து நம்ம பூமியை ஒரு ஃபோட்டோ எடுக்குது. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாட் மட்டும்தான். 1998 வோயேஜர் 1 ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணுது. பயணியர் 10 ஒரு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை ஓவர்டேக் பண்ணி நம்ம மனிதனால் அனுப்பப்பட்ட ஒரு விண்கலம் ரொம்ப தூரத்தில் போனது அப்படின்றது மாதிரி ஒரு மராத்தான் பண்ணிச்சு. வேற எங்கேயாவது போனோம் இல்லையா, அதுக்கு ஒரு கிரகம் வேணும், அப்படி இல்லைன்னா வேற்றுகிரக உயிர்களோட ஆதரவு. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக சர்வை பண்ண முடியும், பூமியில் இருக்கிற உயிர்களையும் வெளியில் எடுத்துகிட்டு போக முடியும். இதில் ஒரு நல்ல இனமும் இருக்குது, ஒரு சுயநலமும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் பேஸாக வச்சு தான் இந்த வேற்றுக்கிரகங்களை தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வேற்றுக்கிரகங்களை தேடுற விஷயங்கள் நல்லபடியாக முடியுதா இல்லையா பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அது ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் அடுத்து வர வீடியோவில் திருத்திக்க முயற்சி பண்ணுறேன். இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.